ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப பயனுள்ள ஒரு வீட்டு வைத்தியம் தாங்க பார்க்க போகிறோம். வாய்வு பிரச்சனைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி சரி பண்ணலாம் தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தாங்க எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டாவது வேணும். ஃபஸ்ட்டு வாயுனால் என்னென்னு நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கே வந்து அடிக்கடி வாயு பிடிக்குங்க. முருங்கைக்காய் சாப்பிட்டா செய்கிறது, வாழைக்காய் சாப்பிட்டா செய்கிறது, அதேமாதிரி பருப்பு, கிழங்கு வகை, இந்த மாதிரி எது சாப்பிட்டாலுமே ஒரு வாயு மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. அது வந்து எப்படின்னா முதுகு வலிக்கும். இப்போ வாயு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது என்னென்னா நிறைய பேத்துக்கு தெரியவே செய்யாது, அது டாக்டர்கிட்ட தான் போவாங்க. முதுகு பிடிக்குங்க. அதே மாதிரி அல்லையில் வலிக்கும், பின்னாடி வந்து இடுப்பில் வலிக்கும், எங்கே வேணாலும் கை கால்கள் அந்த மாதிரி ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குங்க திடீர்னு. அதுதான் வந்து வாயு பிடிச்சது. இன்னொன்று ஜீரணம் ஆகாது, மறுபடியும் சாப்பிடவே நம்மளால் முடியாது, இந்த பிரச்சனையெல்லாம் வருங்க. இதுதான் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேத்துக்கு வந்து அது என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் உடனே டாக்டர்கிட்ட போவீங்க. இந்த கொரோனா டைமில் வந்து மேக்ஸிமம் டாக்டர்கிட்டையோ இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதையோ தவிர்த்துடணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம், இப்போ வந்து அது ஒரு தலைவலி வருது, இல்லை வந்து ஒரு வயிற்றுப்போக்கு வருது, இல்லை வேறு ஏதாவது ஒரு இந்த வாயு பிரச்சனை, மூச்சு பிடிப்பு, இது எல்லாருமே வந்து சின்ன சின்ன வைத்தியம்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் மூச்சு பிடிப்பு, இந்த வாயு பிரச்சனைக்கு வந்து முதுகில் கிளாஸ் போடுற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து அதை செஞ்சும் பார்த்துட்டு எனக்கு சொல்லியிருந்தீங்க ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி. அதனால தாங்க நான் இந்த வீடியோவும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாயு மூச்சு பிடிப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து முத்திடுச்சு, ரொம்ப ஓவராக வலி எடுத்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி கிளாஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். என் ஸ்க்ரீன்லேயே நான் வீடியோ கொடுத்துட்றேங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வந்து இப்போ லைட்டாக தான் உங்களுக்கு வாயு இருக்குது, அப்போ தான் வந்து உங்களுக்கு லைட்டாக வலி எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக சரி பண்ணிக்கலாங்க. ஒரு நாலு பூண்டு சாப்பிட்டா போதும். ஆனால் அந்த பூண்டு வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடவே முடியாதுங்க. ஏன்னா எப்படி தான் இந்த பெரியவங்களாகவே இருந்தாலுமே ஒரு மாதிரி வந்து அந்த பச்சையாக பூண்டை போட்டு சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி பொட்டுக்களை சேர்த்து சாப்பிட்லாங்க. பொட்டுக்களை சேர்த்து சாப்பிட்றதுனால ஈஸியாக சாப்பிடவும் முடியுங்க. அந்த பொட்டுக்கல்லையும் அந்த பூண்டும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வாயு பிரச்சனை உடனே சரியாயிருங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஒரு நல்ல பெரிய பெரிய பூண்டாக ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு கை அளவுக்கு வந்து, அதாவது அந்த இது மெல்லுற அளவுக்கு வந்து உங்களுக்கு பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா போதுங்க. இந்த பொட்டுக்கல்ல பூண்டு ரெண்டையுமே அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ணுங்க. இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாயு பிரச்சனை உடனே சரியாயிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.